நாம எந்த பகுதி எல்லாம் கேட்கிறோமோ அதை காங்கிரஸ் கமிட்டி ஆந்திரா காங்கிரஸோடு சேர்த்து விட்டார்கள். திருத்தணியில் இருக்கிற காங்கிரஸ்காரர்கள் தமிழ்நாடு காங்கிரஸோடு இணைய முடியாது. ஆந்திராவை தனி மாநிலமாக உருவாக்கலாம் 48 சொல்லிடுறாங்க. ஆனால் சென்னையை ஆந்திராவுக்கு கொடுக்க கூடாது, தமிழ்நாட்டுக்கு தான் கொடுக்கணும்ன்றதுல பிடியா இருக்கிறாங்க. 1/10/1953 ஆந்திரா தனியாக போயிடுச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு தேநீர் விருந்து எம்எல்ஏக்களுக்கு, பிரிந்து போகிற எம்எல்ஏக்களுக்கு. அப்போ பிரகாசம் பேசுகிறார் சட்டமன்றத்தில் தேநீர் இதில். அப்போ சொல்கிறாரு, ராஜாஜி எங்கள் மாநிலத்துக்காரர், நாங்கள் அவரை அழைத்து கொள்வோம். அப்போ குலக்கல்வி வந்துச்சு. உழைப்பாளர் கட்சியில் வெற்றி பெற்று திமுகவும் சென்ற ஏ கோவிந்தசாமி பேசுகிறார், நல்லது தலைவலி விட்டது, தமிழ்நாட்டுக்கு தொல்லை நீங்கிச்சு, தாராளமாக ராஜாஜி நீங்கள் கூட்டு போங்கன்னு பதிவாக இருக்கிறது சட்டமன்ற விவாத குறிப்புகளில். ராஜாஜி ஆட்சியில் 15/7/1953 ரயில் மயிரில் செய்து சுட்டார்கள், 500 பேர், 1000 பேர் கை கால் உடைந்தார்கள். அதெல்லாம் வரலாற்றில் பதிவே ஆகலை. அன்னைக்கு மாப்போசி எம்எல்சி, இன்னொன்று கேளுங்க, வடக்கல்லை குழுக்கு அவர் தான் தலைவர். அவர் எம்எல்சி பேசுகிறாரு, தமிழ்நாட்டுக்கு தான் அதெல்லாம் சொந்தமாக இருக்கணும், திருத்தணி சென்னை ஒட்டியில் பகுதியெல்லாம். சூழ்நிலை சந்தர்ப்பம் காரணமாக முதலமைச்சரால் அதை நடைமுறைப்படுத்தவில்லை, முடியவில்லை. இதை யாரும் பெரிதுபடுத்த வேண்டாம். மாப்போ இவருங்க மாப்போசி மேலே, இவர் தான் வடக்கல்லை போராட்ட குழுக்கு தலைவர். என்ன பண்ணுவீங்க? அதனால தான் பெரிய சிக்கலே. அந்த மக்கள் போராடினார்கள். அது நம்ம ஊர் இன்னொரு மாநிலத்துக்கு போதுன்னா நம்ம கொதிப்பு வரும். அப்படிப்பட்ட கொதிப்பினால் மக்கள் போராட்டம் தான் அந்த எல்லையை மீட்டு கொடுத்தது. அது கூட 1960 வரை நீடித்தது. ஆக பெரியார் வந்து சென்னை மீட்புக்கு பெரியார் ஒரு முக்கிய காரணம். இதெல்லாம் இன்னும் சொல்லப்போனால் குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் 22/11/1953 சென்னைக்கு வந்த போது மாப்போசி அப்போ காங்கிரஸில் தான் இருக்கிறார். தமிழரசு கழகம் என்பது தனி கட்சி அல்ல. அது 1954 வெங்கட்ராமன் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர். அவர் ஒரு மாப்போசிக்கு அறிக்கை விடுறார், தமிழரசு கழகத்தை கலைக்கப் போகிறீர்களா அல்லது காங்கிரஸிலிருந்து வெளியேறுறீங்களா, ரெண்டில் ஒன்று. 15 நாள் டைம், 1954 ஆகஸ்ட். வேறு வழி இல்லைன்னு புலம்பிக்கினே நேருக்கிட்ட விண்ணப்பம் போட்டார், என்னை எப்படியாவது காங்கிரஸில் தக்க வைங்கன்னு. மாப்போசி வரும், மாப்போசி சொன்னதுனாலையோ சென்னை நகராட்சியில் தீர்மானம் போட்டதுனாலையோ நமக்கு சென்னை வந்துடல. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு வாரம் நடந்தது, மேலவையில் நடந்தது, டெல்லியில் நடந்தது. டெல்லியில் நடக்கும்போது திருக்குறள் முன்சாமி அப்போ எம்பி, உழைப்பாளர் கட்சி எம்பி, அவர் பேசுகிறாரு, இந்த நாட் அவர் பேசுகிறாரு, நீ நேருவை பார்த்து நீ தானே மாநிலத்தை ஆந்திராவை பிரிச்ச, மத்திய அரசு கொடு பணத்தை, சென்னை மாகாணத்தை ஏன் கொடுக்க சொல்கிற, நாங்களே கடனில் இருக்கிறோம், 2 கோடி 30 லட்சம் நாங்கள் ஏன் தரணும்னு பேசுகிறார். வெங்காவட நாடு என்று பெயர் வைக்க வேண்டும். 1953 திருக்குறள் முன்னுசாமி நாடாளுமன்றத்தில் பேசினார், திராவிட நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் அல்லது தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும். அப்போ கக்கன் எம்பி, 1957 தான், நான் சீக்கிரம் முடிச்சிடறேன், 1957 தான் கக்கன் அவர்கள் காமராஜர் அமைச்சரவையில் அமைச்சராக வருகிறார். திருக்குறள் முன்சாமி திராவிட நாடு தமிழ்நாடுன்னு பெயர் வைக்கும்போது கக்கன் எழுந்து பேசினார், நோனோ இல்லை இல்லை, செந்தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும். பேசியவர் கக்கன். கேரளா காங்கிரஸ் கமிட்டிக்கே அங்கே கேரளாவில் இருந்தது, கன்னட காங்கிரஸ் கமிட்டிக்கு கர்நாடகாவில் இருந்தது, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு சென்னையில். ஆனால் ஆந்திரா காங்கிரஸ் கமிட்டிக்கும் தலைநகரம் சென்னை, ஆந்திரா எல்லையில் இல்லை. இது ஒரு பிழை என்று கோல்டன் சுப்பிரமணியம் அவர்கள் எழுதியிருக்கிறார். இன்னொன்று, நாம் எந்த பகுதியெல்லாம் கேட்கிறோமோ அதை காங்கிரஸ் கமிட்டி ஆந்திரா காங்கிரஸோடு சேர்த்து விட்டார்கள். திருத்தணியில் இருக்கிற காங்கிரஸ்காரர்கள் தமிழ்நாடு காங்கிரஸோடு இணைய முடியாது. இவ மார்ஷல் நேசமனுடைய கோரிக்கை என்ன? அவர் காங்கிரஸ்காரர் தான், திருவாங்கூர் காங்கிரஸ், திருவிதாங்கூர் காங்கிரஸ்னு பேரை மாற்றினார் பின்னாடி. வெளிப்படையாக காங்கிரஸ்காரர் தான். அவர் சொன்னார், ரெண்டே கோரிக்கை தான் சொன்னார், எங்களை மலையாளி மலையாள பகுதியில் இருக்கிற எங்களை தமிழ்நாடு காங்கிரஸில் சேர்க்க வேண்டும். அவங்கள சேர்க்கலை. கேரள காங்கிரஸ் கமிட்டியில் இருக்கிறார்கள், ஆனால் தமிழர்கள் அவர்கள். இன்னொரு கோரிக்கை, எங்களுடைய மண்ணை தமிழ்நாட்டோடு இணைக்க வேண்டும். ரெண்டு தான் மார்ஷல் நேசமணி முன்வைத்த கோரிக்கை. மற்றபடி காங்கிரஸுக்கும் எங்களுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. இதில் நீங்கள் நல்லா நினைக்கணும், வடக்கெல்லை போராட்டத்தில் இருந்தவர்களும் தமிழ் தேசிய உணர்வு கிடையாது. ஆனால் இந்த மண்ணை, இந்த மக்களை எங்கள் தமிழ்நாட்டோடு இணைக்க வேண்டும் என்பது தான் அவர்கள் கோரிக்கை. அப்போ அவங்களுக்கும் அதே தான். இப்போ 1956 பிரிஞ்ச உடனே ஒரே வாரத்தில் மார்ஷல் நேசமணி கூட்டம் போட்டு திருவிதாங்கூர் காங்கிரஸ் கமிட்டி கலைக்கப்படுகிறது. காங்கிரஸ் காமராஜர் தலைமையை ஏற்றுக்கொண்டு 1957 காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் மார்ஷல் நேசமணி. நேசமணி அவர்கள் அங்கே பேச, இந்த
இந்த போராட்ட களத்தில் இருந்தபோது நேரு தேர்தல் பிரச்சாரம் செய்ய வந்தார் கேரளாவுக்கு. என்ன சொன்னார் மார்ஷல்னா இவர் எந்த படைக்கு தலைவர் நேரு கேட்டார். மார்ஷல்னா இவர் எந்த படைக்கு தலைவராக இருந்தார் இவரை மார்ஷல் என்று அழைக்கிறீர்கள். ஆக அந்த அளவுக்கு நேரு இன்னும் நாடாளுமன்றத்தில் சொன்னார் மொழி வழியாக மாநிலங்கள் பிரிந்தால் இந்தியா சிதறுண்டு போய்விடும். பார்லிமெண்ட்டில் பேசுகிறார் நேரு மொழி வழி மாநிலம் பிரியக்கூடாது என்று. கமிட்டி மட்டும் போட்டாங்க. ஆனால் இந்த இந்த இடைக்கட்ட வேலைகள் நடக்கிறது. முதல்ல வாஞ்சி தலை ஆந்திரா பிரியத்துக்கு பொட்டி ஸ்ரீராமில் உண்ணாவ இருந்தவங்க ஜேவிபி கமிட்டி பற்றி ஐயா சொன்னார். அதில் ஒரு முக்கியமான விஷயங்க இது பக்கம் 16 வல்லபாய் ஜவஹர்லால் நேரு வல்லபாய் பட்டேல் பட்டாபி சீதாராமையா அந்த அது காங்கிரஸ் கமிட்டி ஜெய்ப்பூர் காங்கிரஸில் 48 உருவாக்கப்பட்ட கமிட்டி 49 அறிக்கை கொடுக்கிறார்கள். அந்த கமிட்டி அறிக்கையில் ஆந்திராவை பிரித்து கொடுக்கலாம் அதில் இருக்கு ஜேவிபி கமிட்டியில். ஆனால் சென்னை நகரை ஆந்திராவுக்கு கொடுக்கக்கூடாது. பக்கம் 16 ஜேவிபி கமிட்டி அறிக்கை பக்கம் 16 ஆந்திராவை தனி மாநிலமாக உருவாக்கலாம் 48 சொல்லிடுறாங்க. ஆனால் சென்னையை ஆந்திராவுக்கு கொடுக்கக்கூடாது தமிழ்நாட்டுக்கு தான் கொடுக்கணுன்றதுல பிடியாக இருக்கிறாங்க நேரு வல்லபாய் பட்டேல்லாம். என்ன சிக்கல்னா பொட்டி ஸ்ரீராமில் சென்னையில் உணவரம் ஐயா பேசினார் உண்மைதான். ராஜாஜி ஆட்சியில் 37-38 சபாநாயகராக இருந்த புலுசு சாமமூர்த்தி வீட்டில்தான் மயிலாப்பூரில் அவர் உண்ணாவிரதம் தான். அவர் ஒரு ஆந்திர பார்ப்பனர். ராஜாஜி முதலமைச்சராக இருக்கிறார். நிறைய கேள்வி கேட்குறாங்க ஏன் நீங்கள் தடுக்கலைன்னா ராஜாஜி ஆந்திராவை சேர்ந்தவர். அதனால் அவர் அப்படியாவது அவர் சாகட்டும் ஆந்திரா பிரியட்டும் என்ற எண்ணத்தில் தான் ராஜாஜி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். அவருடைய நண்பர் வீட்டில் தான் அந்த உண்ணாவிரதமே இருந்தது நடந்தது. அவர் இறந்த பிறகுதான் மிகப்பெரிய எழுச்சி. பெரிய ஆந்திராவில் விஜயவாடா ரயில் நிலையம் எரிக்கப்பட்டு அன்றைக்கே 50 லட்சம் ரூபாய் இழப்பு. அதற்கு 4 துப்பாக்கி துணை இராணுவ படை வரவேற்கப்பட்டு துப்பாக்கி சுடு நடத்தப்பட்டு இளைஞர்கள் கொல்லப்பட்டார்கள். அதை கண்டித்து மிகப்பெரிய எழுச்சி ஆந்திராவில். அதை தாங்க முடியாமல் தான் நேரு 1953 ஆந்திரா தனி மாநிலம் என்பதை அறிவித்தார்கள். அப்படி அறிவித்த பிறகு வாஞ்சி என்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு குழு போடுறாங்க ஆந்திரா பிரியத்துக்கு. அந்த குழு என்ன சொல் அதுதான் முக்கியம். அந்த குழு என்ன சொல்றதுன்னா தமிழ்நாட்டுக்கு தான் சொந்தம் சென்னை. ஆனால் 5 ஆண்டு காலத்திற்கு ஆந்திராவில் ஒரு புதிய தலைநகரை உருவாக்கும் வரை இடைக்கால தலைநகராக 5 ஆண்டு சென்னை இருக்கட்டும். இன்னும் கூட பரிவர்த்தமாக சொல்கிறாங்க நாங்கள் ஆந்திரர்கள் வாடகைதாரர்களைப் போல இங்கே இருக்க வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் 5 ஆண்டு காலத்திற்கு அதை 2 பிரிக்க வேண்டும். ஆந்திரா ஒரு பகுதி ஆந்திரா உயர்நீதிமன்றமும் தமிழ்நாடு உயர்நீதிமன்றமும் இருக்க வேண்டும் என்று அந்த குழு பரிந்துரை செய்கிறது. ஆந்திராவில் புதிய தலைநகரை உருவாக்க சென்னை மாகாண அரசு 2 கோடியே 30 லட்சம் கொடுக்க வேண்டும் என்று அந்த குழு பரிந்துரை செய்திருக்கிறது. அப்போ ராஜாஜி தான் முதலமைச்சர் 53 இதெல்லாம் அவர் அப்படியே ஏற்றுக்கிறார். இன்றைக்கி வடையலை எதெல்லாம் நம்ம கேட்குறோமோ அதையெல்லாம் ராஜாஜி ஆந்திராவுக்கு சொந்தம் என்று தீர்மா மசோதாவில் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கும் சட்டமன்றத்தில் அது இருக்கிறது விவாதங்களில் மசோதாவில் நாம் திருத்தணியே ஆந்திராவுக்கு சொந்தம் ராஜாஜியினுடைய மசோதாவில் இருக்குது. அதை கண்டித்து கோசல்ராமன் காங்கிரஸ் எம்எல்ஏவே பேசுகிறார் யோ நீ ஆந்திராக்காரர் உன் புத்தியை காட்டுற அவருடைய சொந்த ஊர் 20 தமிழர்களை சுட்டு கொன்ற திருப்பதி பக்கத்தில் இருக்கிற ஊர். அவர் ஒசூர் பகுதிக்கு வந்தார் அங்கே தான் ஒசூரில் திருமணம் பின்னாடி வழக்கறிஞராக சேலத்துக்கு போனார். நீ ஆந்திராக்காரன் என்கிறார் உன்னுடைய புத்தி உன்னை விட்டு போகவில்லை என்று காங்கிரஸ்காரர்களே சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல ஆந்திரா பிரிஞ்சு அந்த எம்எல்ஏங்கள்லாம் போகும்போது டீ பார்ட்டி கொடுக்குறாங்க. 37-1953 ஆந்திரா தனி நாடாக பிரியுது. 1-10-1953 ஆந்திரா தனியாக போயிடுச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு தேநீர் விருந்து எம்எல்ஏக்களுக்கு பிரிந்து போகிற எம்எல்ஏக்களுக்கு. அப்போ பிரகாசம் பேசுகிறார் சட்டமன்றத்தில் தேநீர் இதில். அப்போ சொல்கிறாரு ராஜாஜி எங்கள் மாநிலத்துக்காரர் நாங்கள் அவரை அழைத்து கொள்வோம். அப்போ குலக்கல்வி வந்துச்சு உழைப்பாளர் கட்சியில் வெற்றி பெற்று திமுகவும் சென்ற ஏ கோவிந்தசாமி பேசுகிறார் நல்லது தலைவலி விட்டது தமிழ்நாட்டுக்கு தொல்லை நீங்கிச்சு தாராளமாக ராஜாஜி எங்கள் கூட்டு போங்கன்னு பதிவாக இருக்கிறது சட்டமன்ற விவாத குறிப்புகளில். இப்படியெல்லாம் அன்னைக்கு மாப்போசி எம்எல்சி இன்னொன்று கேளுங்க வடக்கல்லை குழுக்கு அவர் தான் தலைவர். அவர் எம்எல்சி பேசுகிறாரு தமிழ்நாட்டுக்கு தான் அதெல்லாம் சொந்தமாக இருக்கணும் திருத்தணி சென்னை ஒட்டியில் பகுதியெல்லாம். சூழ்நிலை சந்தர்ப்பம் காரணமாக முதலமைச்சரால் அதை நடைமுறைப்படுத்தவில்லை முடியவில்லை. இதை யாரும் பெரிதுபடுத்த வேண்டாம். மாப்போ இவருங்க மாப்போசி மேலே இவர் தான் வடக்கல்லை போராட்ட குழுக்கு தலைவர்.
என்ன பண்ணுவீங்க? அதனால தான் பெரிய சிக்கலே. அந்த மக்கள் போராடினார்கள். நம்ம ஊர் இன்னொரு மாநிலத்துக்கு போதுன்னா நம்ம கொதிப்பு வரும். அப்படிப்பட்ட கொதிப்பினால் மக்கள் போராட்டம் தான் அந்த எல்லையை மீட்டு கொடுத்தது. அது கூட 1960 வரை நீடித்தது. இந்தியா முழுவதும் பிரிந்தது 1956. திருத்தணி நமக்கு வந்தது 1960. சி சுப்பிரமணியன் தான் போய் திருத்தணியில் தொடங்கி வச்சு பேசுகிறார். இப்படி பல செய்திகள் இருக்கிறது. அந்த அதற்கு ஜேவி உறுதியாக இருந்தது. ஆனால் அந்த வாஞ்சி குழு இடைக்காலமாக சென்னை இருக்கணுன்றதுனால தான் பெரிய போராட்டம். அப்போ அதில் தான் பெரியார் பேசுகிறார். கடற்கரை கூட்டத்தில் சென்னை தமிழ்நாட்டுக்கே சொந்தம். மூன்று கூட்டம் நடக்குது. ஒன்று யுவசங்கர் கூட்டம், இன்னொன்று தமிழ் முஸ்லீம்கள் கூட்டம், மூன்றாவது கூட்டம் அனைத்து கட்சி கூட்டம் பக்தோச்சலம் தலைமையில் நடக்குது. அந்த கூட்டத்தில் பெரியார் சொன்னார், இந்த இடைக்கால தலைநகராக இருக்குன்ற சொல்றதே காங்கிரஸ்காரங்களுக்கு நேரு தான் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொன்னாருன்னு இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேப்பரை மேற்கோள் காட்டி பெரியார் கடற்கரை கூட்டத்தில் பேசினார். ஆக பெரியார் வந்து சென்னை மீட்புக்கு பெரியார் ஒரு முக்கிய காரணம். இதெல்லாம் இன்னும் சொல்லப்போனால் குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் 22/11 1953 சென்னைக்கு வந்த போது மாப்போசி அப்போ காங்கிரஸில் தான் இருக்கிறார். தமிழரசு கழகம் என்பது தனி கட்சி அல்ல. அது 1954 வெங்கட்ராமன் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர். அவர் ஒரு மாப்போசிக்கு அறிக்கை விடுறார், தமிழரசு கழகத்தை கலைக்கப் போகிறீர்களா அல்லது காங்கிரஸிலிருந்து வெளியேறுறீங்களா, ரெண்டில் ஒன்று. 15 நாள் டைம், 1954 ஆகஸ்ட். வேறு வழி இல்லைன்னு புலம்பிக்கினே நேருக்கிட்ட விண்ணப்பம் போட்டார், என்னை எப்படியாவது காங்கிரஸில் தக்க வைங்கன்னு மாப்போசி. நேரு பார்த்தாரு, இல்லை நீங்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் முடிப்போ, இவங்க நீ ஒன்று ரெண்டு தான், ஒன்று வெளியப்போ இல்லைன்னா தமிழரசு கழகத்தை கலை. அதனால் தமிழரசு கழகம் தான் ஓணும்னு போயிட்டார். போனாலும் அவர் 1966 வரை திமுக திட்டம் தான் வேலை. செங்கோல் முழுக்க நான் 6000 பக்கம் படிச்சிருக்கிறேன். மாப்போசியும் ஆதித்தனாரும் தமிழ் தேசிய தலைவர்களும் ஒரு நூலே எழுதியிருக்கிறாங்க. அது முழுக்க 67 தேர்தலில் தான் திமுகவோட கூட்டணி. அதுவரை 66 வரை மாப்போசி திராவிட இயக்க எதிர்ப்பாளராக இருந்தார். குலக்கல்வி திட்டம் 53 வந்தபோது அதை ஆரித்து ஊர் ஊராக மாநாடு நடத்தினார் மாப்போசி. இப்படியெல்லாம் பல செய்தி. அதனால தான் திமுகவினர் சொன்னாங்க, உங்கள் தலைமையில் வடகிள்ளைக்கு நாங்கள் போராட மாட்டோம். அப்போ ஏஎல் கிருஷ்ணசாமி நடக்கணும், வளர்காடு மாவட்ட திமுக செயலாளர். அவர் அறிக்கை தினமணி தினத்தந்திலே வந்திருக்கிறது, நாங்கள் தனியாக போராடுறோம் போ. அண்ணா பொதட்டூர்பேட்டையில் மாநாடு நடத்தினார் திருத்தணி மீட்பு. வேலூரில் மாநாடு, அதுக்கு மாநாட்டுக்கு பேரே சித்தூர் மீட்பு மாநாடு. சித்தூர் 1911 வரை சித்தூர் வடகிழக்கு மாவட்டத்தினுடைய தலைநகர். 11 தான் வேலூர் தலைநகராக மாறுகிறது. அது சித்தூர் வந்து தமிழருடைய பகுதி. எப்படி கோலார் தமிழருடைய பகுதியோ, பெங்களூரை உருவாக்கிய நகர மன்னன் அரசன், யார் அரசன் கூட இல்லை, அதை உருவா நிர்மாணம் செய்தவன் கெம்பியா கவுடா. கவுடா என்றால் கவுண்டன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அங்கே கவுடா, இங்கே கவுண்டன். அதை நம்ம குணாதான் எழுதினார். பாட்டாளி மக்கள் கட்சி நடத்திய வாழ்வுரிமை மாநாட்டில் பகலில் பெரியார் திடலில் நடைபெற்ற கருத்தரங்கத்தில் குணா குணா பேரில் எழுதலை, வேற ஒரு பேரில் எழுதினார், பெங்களூர் எங்களூர். அந்த புத்தகத்துக்கு பேர் பெங்களூர், பெங்களூர் தான் தமிழில் பெங்களூர் எங்களூர். ஆகவே அது நம்முடைய ஊர் தான் பெங்களூர் என்பதை அவர் எழுதினார்கள். ஆக இப்படி பல சிக்கல்கள் நடைபெற்றிருக்கின்றன. இதை பற்றி சட்டமன்றங்களில் நாடாளுமன்றத்தில் வாதம் நடந்தது. வெறும் மாப்போசி சொன்னதுனாலையோ, சென்னை நகராட்சியில் தீர்மானம் போட்டதுனாலையோ நமக்கு சென்னை வந்துடல. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு வாரம் நடந்தது, மேலவையில் நடந்தது, டெல்லியில் நடந்தது. டெல்லியில் நடக்கும்போது திருக்குறள் முன்சாமி அப்போ எம்பி, உழைப்பாளர் கட்சி எம்பி, அவர் பேசுகிறாரு. இந்த அவர் பேசுகிறாரு, நீ நேருவை பார்த்து நீ தானே மாநிலத்தை ஆந்திராவை பிரிச்ச, மத்திய அரசு கொடு பணத்தை, சென்னை மாகாணத்தை ஏன் கொடுக்க சொல்கிற, நாங்களே கடனில் இருக்கிறோம், 2,30,00,000 நாங்கள் ஏன் தரணும்னு பேசுகிறாரு. வெங்கட்ராமன் பேசுகிறாரு, பார்ப்பனர் தான், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி செயலாளர். 1 ரூபாய் கூட, ஒரே 1 ரூபாய் கூட தர முடியாதுன்னு வெங்கட்ராமன் பேசினார். திருக்குறள் முன்சாமி இன்னொன்று சொன்னார், இந்த நாட்டுக்கு ஆந்திரா பிரிஞ்சு போயிடுச்சு, ஆந்திரா பிரிவினை மசோதா அது, ஆந்திரா பிரிஞ்சிச்சு, இந்த நாட்டுக்கு திராவிட நாடு என்று பெயர் வைக்க வேண்டும். 1953 திருக்குறள் முன்சாமி நாடாளுமன்றத்தில் பேசினார், திராவிட நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் அல்லது தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும். அப்போ கக்கன் எம்பி 1957 தான், நான் சீக்கிரம் முடிச்சிடறேன், 1957 தான் கக்கன் அவர்கள் காமராஜர் அமைச்சரவையில் அமைச்சராக வருகிறார். கக்கன் அப்பொழுது பேசுகிறார், திருக்குறள் முன்சாமி திராவிட நாடு தமிழ்நாடுன்னு பெயர் வைக்கும்போது கக்கன் எழுந்து பேசினார், நோனோ இல்லை இல்லை, செந்தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும். பேசியவர் கக்கன்.
நாடாளுமன்ற பதிவேடுகளில் இன்று வரை இருக்கிறது. நான் ஆவண காப்பத்தில் படித்து நகல் எடுத்து வைத்திருக்கிறேன். செந்தமிழ் நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று முதன் முதலில் நாடாளுமன்றத்தில் முழங்கியவர் நம்முடைய கக்கன் அவர்கள் தான். 57ல தான் அவர் காமராஜர் அமைச்சரால் அமைச்சர். அது வரைக்கும் அவர் நாடாளுமன்ற உறுப்பினர். இப்படி தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் என்று 53 முதலே நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் போராடி இருக்கிறார்கள். இப்படி பல செய்திகள் இருக்கின்றன. அதே போல வடக்கலை தெற்கலை பற்றி கூட சிலது நான் சொல்லிடணும்னு நினைக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை. இப்போ ஐயாவே தெற்கலை போராட்டத்தேகி அவர் பேசிட்டு போனார். அவங்க என்னென்னா அண்ணாதுரையும் நம்முடைய மதியழகனும் போய் மார்ஷல் நேசமணியை 54ல பார்க்குறாங்க. தேதி கூட இருக்குது திராவிட நாடு இதழில். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த பகுதியில் இருக்கிற அதாவது பாதிக்கப்பட்ட பகுதியில் இருக்கிற மக்கள் தான் போராட வேண்டும். நீங்கள் வரக்கூடாது. தமிழ்நாட்டிலேருந்து யாரும் இந்த போராட்டத்துக்கு வரக்கூடாது. நேஷனல் மார்ஷல் நேசமணி சொன்னது. அதனால தான் தமிழ்நாட்டில் எந்த போராட்டமும் நடக்கலை. வடக்கலை தொடர்பாகவோ தெற்கலை தொடர்பாகவோ அந்த பகுதிகள் தான் போராட்டம் நடந்ததே தவிர மற்ற பகுதிகளில் நடக்கலை. ஒரே ஒரு நாள் தான் நடந்தது தெற்கலைக்காக அடைப்பு 1955. அப்போ தான் அண்ணா முடிவெடுக்கிறாரு. நாகர்கோவில் திமுகவினுடைய நகர செயலாளர் அப்பொழுது இருந்தவர் ஜான். அவர் தலைமையில் தேவிகுளம் பீர்மேட்டை தமிழகத்துடன் இணைக்க கோரி திமுகவினர் 110 பேர் செங்கோட்டை நீதிமன்றம் முன்பும் நாகர்கோவில் நீதிமன்றம் முன்பும் மறியல் செய்து 3 மாதம் சிறை தண்டனை அனுபவித்தார்கள். இது நம் நாடு இதழில் 7/8/1954 வந்திருக்கிறது. இப்போ வடக்கலையில் ரயில் மறியல் பண்ணாங்க. அதை கண்டித்து அண்ணா அறிக்கை விட்டார். 15/7/1953 600 இடங்களில் திமுகவினர் ரயிலை மறித்தார்கள். ராஜாஜி கொடுமையான அடக்குமுறையை கொண்டு வந்தார். 10 பேர் துப்பாக்கியால் சுட்டு கொல்லப்பட்டார்கள். இன்று வரை அந்த செய்தி எந்த நூலிலும் இடம்பெறவில்லை. ராஜாஜி ஆட்சியில் 15/7/1953 ரயில் மயிரில் செய்து சுட்டார்கள். 500 பேர் 1000 பேர் கை கால் உடைந்தார்கள். அதெல்லாம் வரலாற்றில் பதிவே ஆகலை. அதே போல தெற்கலையில் நம்முடைய பட்டம் தானு பிள்ளை ஐயா சொன்னார். அவர் துப்பாக்கி சூடு நடத்தினார். 11 தமிழர்கள் இறந்தார்கள். பல பேர் கை கால் மண்ணை உடைந்தார்கள். தமிழ்நாட்டில் தான் நாம் அடக்கலம் கொடுத்தோம். இதில் இன்னொரு செய்தியும் 2 நிமிடத்தில் பேசி முடிக்கிறேன். காமராஜர் வந்து 8 உடனே குத்துட்டாங்கன்னு அவர் குளமாவது மேடாவதுன்னு சொன்னாருன்னு சொல்கிறாங்க. அது உண்மை கிடையாது. என்னன்னா என்ன நடந்ததுன்னா தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சி சுப்பிரமணியம் தீர்மானம் முன்மொழிகிறார். என்னைக்குன்னா 21/11/1955 என்னென்னா 12 தமிழ் பேசுகிற பெரும்பான்மையான மக்கள் தமிழ்நாட்டோடு இணைய வேண்டும் தேவிகுளம் பீர்மேடு உள்பட என்று 21/11/55 24/11/55 4 நாட்கள் சட்டமன்றத்தில் இதே விவாதம்தான். சி சுப்பிரமணியம் தான் முன்மொழிந்தார். காங்கிரஸ் ஆதரவாக இருந்தது. ஆனால் என்னாச்சு வாக்கெடுப்பு நடந்தது. 122 பேர் ஆதரவு, எதிர்ப்பு 18 பேர். அவங்க கேரளா எம்எல்ஏக்கள். நடுநிலைமை 13 பேர் அவங்க தமிழ்நாட்டு கம்யூனிஸ்ட் கட்சிங்க. அவங்க கேரளா கட்சிக்கு கட்டுப்பட்டு இதே ஜீவானந்தம் சொந்த ஊர் நாகர்கோவில் இவர் தான் போராட்டமே நடத்துறார். பந்து ஜீவா தலைமை தாங்கி தான் தெற்கலைக்காக ஒரு நாள் போராட்டம் நடந்தது. நிறைய சட்டமன்றத்தில் ஆதரவாக பொது உடைமைவாதிகள் பேசினார்கள். ஆனால் அந்த நேரத்தில் அவர்கள் நடுநிலைமை வகித்தார்கள். வடக்கலையிலும் கம்யூனிஸ்டுகள் ஆந்திராவுக்கு ஆதரவாக வாக்களித்தார்கள். அதை ஏ கோவிந்த்சாமி சட்டமன்றத்திலே சுட்டி காட்டிருக்கிறார். ஜீவாவே ஜனசக்தியில் தலையங்கள் இருக்கிறார். அரசு வி அரசு தொகுத்த ஜனசக்தி தலையங்களில் ஜீவா சொல்கிறார், நாங்கள் 1948 இந்த பகுதியெல்லாம் வந்து ஆந்திராவுக்கு தான் சொந்தம்னு கம்யூனிஸ்ட் முடிவு பண்ணிட்டோம். அதனால் ஜீவா எழுதுறார் தலையங்கள் ஜனசக்தியில் 1948 முடிவு பண்ணிட்டோம். 52 எழுதுறாரு. அதனால் இந்த பகுதியெல்லாம் ஆந்திராவுக்கு கொடுத்துடணும். அதனால் கம்யூனிஸ்டுகள் 1952 ஆந்திராவுக்கு ஆதரவாக வாக்களித்தார்கள். இங்கே தெற்கெல்லையில் நடுநிலை வகித்து புத்தூசி குருசாமி விடுதலை எழுதினார். பொது உடைமைவாதிகள் தமிழகத்தின் முதுகில் குத்திவிட்டார்கள். தாய் தமிழகம் தமிழகத்திலிருந்து துண்டிக்கப்படுகிறது. விடுதலை தலையங்கள் தொடர்ச்சியாக வருது. ஆக இப்படியெல்லாம் நடந்தது. இந்த சட்டமன்றம் நிறைவேறிச்சுங்க தீர்மானம். அநியாயமாக நேரு தான் கேட்டார். நாடாளுமன்றத்தில் 16/12/1955 முதல் 23/12/1955 நாடாளுமன்றத்தில் தீர்மானம் நடக்கும். தெற்கெல்லை தொடர்பாக இந்தியா புள்ள எடை தொடர்பாக அப்போ சொல்கிறாரு நேரு, தேவிகுளம் பீர்மேடு கேரளாவுக்கே சொந்தம். இப்போ தமிழ்நாடு சட்டமன்றம் செல்லுமா, நாடாளுமன்ற தீர்மானம் செல்லுமா? ஐயா திருமாவளவன் அவர்கள் எம்பி, நாடாளுமன்றம் ஏற்றுகிற தீர்மானம் தான் செல்லும்.
தீர்மானம் நிறைவேற்றிட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கூப்பிடுறாங்க பக்தர் செல்வந்து சி சுப்பிரமணியன் அப்ப தேபர்ன்றவர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மும்பையில் இருக்கிறாரு இவங்க போறாங்க இந்த நாடாளுமன்ற தீர்மானத்தை நீங்கள் சட்டமன்றத்தில் மீண்டும் வைத்து நிறைவேற்ற வேண்டும் அதான் முக்கியம் அப்ப அவங்க சொல்றாங்க ஐயா இப்போதான் ஒரு மாசம் முன்னாடி நாங்க தேவிகுளம் பேர்மாடி தமிழ்நாட்டுக்கே சொந்தம் தீர்மானம் போட்டோம் நால் நாள் விவாதம் நடத்துனோம் இப்போ போய் நீங்க இத சொல்றீங்களே நாங்க எந்த முகத்துடன் மீண்டும் சட்டமன்றத்தில் இது கேரளாவுக்கு சொந்தம் என்று நிறைவேற்ற முடியும் வேணும்னா எங்க மந்திரி எங்க பதவியை கட்சி பதவியை ராஜினாமா செய்து விடுகிறோம்ன்ற பேசின பேச்சு பிலிட்ஸ் இதழில் வந்து அந்த பிலிட்ஸ் இதழை எடுத்து ஏ கோவிந்த்சாமி சட்டமன்றத்தில் காட்டி பேசினார் ராஜினாமா பண்றீங்களே ஏன் பண்ணல அப்படின்னு கேட்டார் அவர் ஏன்னா மறுபடியும் இதே சி சுப்பிரமணியம் 28/3/56 முதல் 33/56 வரை சட்டமன்றத்தில் நடக்குது தேவிகுளம் பீர்மேடு கேரளாவுக்கே சொந்தம்ட்டு காங்கிரஸ் எம்எல்ஏக்களுக்கு கொறடா உத்தரவு போட்டாங்க யாரும் வாய் திறந்து பேசக்கூடாது கொறடா உத்தரவுன்னா கட்சி கட்டுப்பாட்டை மீறி யாரும் பேச முடியாது காங்கிரஸ் உறுப்பினர்கள் பேச முடியவில்லை அதனால் அந்த தீர்மானம் தேவிகுளம் பீர்மேடு கேரளாவுக்கே சொந்தமாக போனதுக்கு நேரு முதன்மையான காரணம் இந்திய அரசு முதன்மையான காரணம் இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல் வடக்கல்லை போனதுக்கும் நேரு தான் காரணம் அவர் ஆந்திரா அறிவிக்கும் போதே தகராறுக்கு இடமில்லாமல் 12 வட்டங்கள் அடங்கிய 12 தாலுக்காக்கள் மாவட்டங்கள் அடங்கிய ஆந்திரா அமையும்னு அறிவிச்சிட்டாரு பவுண்டரி கமிஷனே போடல மாப்போசினுடைய கோரிக்கை எல்லை கமிஷன் போடு எல்லை கமிஷன் போடுன்றது தான் கடைசியாக 1957 போட்டாங்க படாஸ்கர் தலைமையில் வடஆர்காடு எல்லை எந்தெந்த ஊரில் தமிழ் பேசுகிறீங்க எவ்வளோ தெலுங்கு பேசுகிறீங்க எவ்வளோ எதை தமிழ்நாட்டோட சேர்க்கணும் அது கடைசியாக அந்த இந்த தீர்மானம் அந்த ரெண்டாவது அந்த கொரோனா உத்தரவு போட்ட போது தான் காமராஜர் அவர்கள் குளமாவது தேவிகுளம் பீர்மேடு பேசணும் இல்லையா குளமாவது மேடாவது எல்லாம் இந்தியாவில் தானே இருக்க போகிறது வாய மூழ்கின கம்மனு இருங்கன்னு காமராஜர் பேசினார் முதலமைச்சர் காமராஜர் ஐயா நினைவூட்டினார் நன்றி ஆக தமிழக எல்லைகள் பறிபோனதற்கு இந்திய ஒன்றிய அரசே காரணம் என்று கூறி எனக்கு பேச வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்